சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினுடாக இணைந்து கொள்கிறோம். உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜி. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்று விரைவில் 9 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கிறது. இதனையொட்டி மத்திய அரசினுடைய சாதனைகள் பாஜக பெருமையுடன் பேசி வர எதிர்க்கட்சிகள் அதை விமர்சித்தும் வருகிறார்கள். இன்றைய ஆய்விலே மோடியினுடைய 9 ஆண்டுகால ஆட்சி பற்றியும் இதனை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனங்கள் பற்றியும் இதற்கு மோடி அரசனுடைய பதிலடி பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2014 பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் மத்தியிலே ஆட்சி பொறுப்பேற்றது. இதை முன்னிட்டு மத்திய அரசின் 9 ஆண்டுகால சாதனைகள் பட்டியலை சமூக ஊடகங்களில் 2 நாட்களுக்கு முன் வெளியிட்டிருந்தது. பாஜகவினுடைய இந்த பதிவை மௌனமாக கடந்து போகாத காங்கிரஸ் பாஜகவிடம் 9 கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. மத்திய பாஜக அரசு மீதான தங்களுடைய கேள்விகளை சமூக ஊடகங்களில் மட்டுமன்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மொத்தம் 28 நகரங்களில் நடத்திய செய்தியாளர்கள் சந்திப்பிலும் காங்கிரஸ் எழுப்பியிருக்கிறது. நாட்டு மக்களின் குரலாக இதுபோன்ற கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்படும் என்றும் மத்திய அரசின் தவறுகளை சுட்டி காட்டிக்கொண்டே இருப்போம் எனவும் காங்கிரஸ் சனிக்கிழமை வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விகள் என்னவென்று பார்க்கலாம். முதல் கேள்வி, நாட்டின் பணவீக்கமும் வேலை வாய்ப்பின்மையும் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து கொண்டே போவது ஏன்? நாட்டில் பணக்காரர்கள் மேலும் செல்வந்தர்களாகவும் ஏழைகள் மேலும் ஏழைகளாகவும் போய்கொண்டிருப்பது ஏன்? இரண்டாவது கேள்வி, விவசாயம் தொடர்பான சட்டங்கள் திரும்ப பெறப்பட்ட போது விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை. விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஏன் சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை? மூன்றாவது கேள்வி, நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து LIC மற்றும் SBI யில் முதலீடு செய்துள்ள பணத்தை உங்கள் நண்பர்கள் அதானிக்கு பயனளிக்கும் வகையில் பணியம் வைத்தது ஏன்? ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்ட சில நபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல அனுமதிக்கப்பட்டது எதனால்? நான்காவது கேள்வி, பெண்கள், தலித்துகள், பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினுடைய மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து மத்திய பாஜக அரசு மௌனம் சாதிப்பது ஏன்? சீனாவுக்கு நீங்கள் 2020 நற்சான்று அளித்து விட்டாலும் இன்னமும் அந்த நாடு இந்திய எல்லையை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது ஏன்? ஐந்தாவது கேள்வி, தேர்தல் ஆதாயங்களுக்காக வெறுப்பு அரசியலை வேண்டுமென்றே பரப்புவது ஏன்? நமது அரசியலமைப்பினுடைய விழுமியங்களையும் ஜனநாயக அமைப்புகளையும் கடந்த 9 ஆண்டுகளில் ஏன் பலவீனப்படுத்தினீர்கள்? ஆறாவது கேள்வி, எதிர்க்கட்சிகளின் மீது ஏன் பழிவாங்கும் அரசியலை செய்கிறீர்கள்? ஏழாவது கேள்வி, ஏழைகள் மற்றும் பழங்குடியின மக்களினுடைய நலத்திட்டங்களுக்கான நிதியை குறைப்பதன் மூலம் இந்த திட்டங்களை ஏன் நலிவடைய செய்கிறீர்கள்? எட்டாவது, கொரோனாவினால் நாட்டில் 40 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்த போதும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு இந்த அரசு ஏன் இழப்பீடு வழங்கவில்லை? இறுதி கேள்வியாக, பொது முடக்கம் திடீரென அமுல்படுத்தப்பட்டது ஏன்? இவ்வாறாக 9 கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. இதற்கிடையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது மே 28 திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகுவதற்கு முன்பிருந்தே மத்திய பாஜக அரசை காங்கிரஸ் கடுமையாக சாடி வருகிறது. காங்கிரசினுடைய இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி தரும் விதத்தில் 9 ஆண்டுகள் 9 சாதனைகள் என்ற தலைப்பில் மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டிருக்கிறது பாஜக. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசனுடைய சாதனைகளை காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருந்த சாதனைகள் என்னவென்று பார்த்தோமானால், முதலாவது சாதனை, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மத்தியில் ஆட்சியில் இருந்த போது நாட்டினுடைய பணவீக்க விகிதம் 8.7% இருந்தது. இதுவே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் 4.8% குறைந்திருக்கிறது. இரண்டாவது சாதனை, காங்கிரஸ் ஆட்சியின் போது நிலக்கரி சுரங்கங்களின் உரிமம் அக்கட்சியினுடைய நண்பர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் மத்திய பாஜக அரசு இதில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்தது. மூன்றாவது சாதனை, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது அரிசிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 3.09 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. இதுவே பாஜக தலைமையிலான மத்திய ஆட்சியின் 10.64 லட்சம் கோடி ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 9 ஆண்டுகளில் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகி இருக்கிறது. நான்காவது சாதனை, நேருவினுடைய ஆட்சி காலத்திலும் காங்கிரஸ் தலைமையிலான UPA ஆட்சியின் போதும் தான் சீனா இந்திய மண்ணை ஆக்கிரமித்தது. ஆனால் பாஜக தலைமையிலான NDA அரசு சீனாவிடம் மண்டியிடவில்லை. ஐந்தாவது சாதனை, காங்கிரஸ் மற்றும் வெறுப்பு அரசியல் இரண்டும் ஒரே அர்த்தம் தரும் வார்த்தைகள் தான். அதன் காரணமாகவே நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் காங்கிரஸ் அழிந்துவிட்டது. ஆறாவது சாதனை, OPC ஆணையகத்தின் சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை காங்கிரஸ் எதிர்த்தது, முத்தலாக் தடையையும் எதிர்த்தது, நாட்டினுடைய முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவரையும் காங்கிரஸ் அவமதித்தது. ஏழாவது சாதனை, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் அரசின் திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களை நேரடியாக சென்றடைகின்றன. எட்டாவது சாதனை, LIC-யின் வருமானம் ஒரு வருடத்தில் 27 மடங்கு அதிகரித்திருக்கிறது. SBI வங்கியும் ஒரு காலாண்டில் அதிகப்படியான லாபத்தை எட்டியிருக்கிறது. இறுதியாக 9வது, கொரோனாவை கையாண்ட விதத்துக்காக மத்திய அரசை உலகமே பாராட்டி கொண்டிருந்த போது கொரோனா குறித்து நாட்டில் அச்சத்தை பரப்பிக் கொண்டிருந்தது காங்கிரஸ் என்று பதிலடி கொடுத்துள்ளது பாஜக. இதற்கிடையில் காங்கிரஸ் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்திய அதே நாளில் பாஜகவினுடைய மூத்த தலைவரான ரவிசங்கர் பிரசாத்தும் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மக்களவை தேர்தலில் கடந்த 2 முறை காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது, அதே போன்றதொரு மோசமான தோல்வியை எதிர்வரும் தேர்தலிலும் அக்கட்சி சந்திக்கும் என்றார் ரவிசங்கர் பிரசாத். எனினும் காங்கிரஸ் தவிர ஏனைய எதிர்க்கட்சிகளும் மோடி அரசாங்கத்தின் 9 வருட தொடர்
ஜோசப் ஆட்சியை பொறுக்க முடியாது பல எதிர்ப்பு விமர்சனங்களை எழுப்பி வருகிறது. அதன்படி பாஜக அரசு தினந்தோறும் ஏதாவது ஒன்றை மாற்றிக்கொண்டே இருக்கிறது என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரான மத்மா பானர்ஜி அண்மையில் விமர்சித்திருந்தார். இது தொடர்பாக அவர் கூறுகின்ற பொழுது வரலாறு, மதம், கல்விக் கொள்கை, ரூபாய் நோட்டு என ஒவ்வொன்றையும் மத்திய பாஜக அரசு மாற்றி வருகிறது. ஒரு நாள் பாஜக ஆட்சியிலிருந்து மாற்றப்படும் என்று மத்மா பானர்ஜி தெரிவித்திருந்தார். பலராலும் விரும்பப்படாத மற்றும் மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத கொள்கைகள் கடந்த 9 ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டன. ஆனால் அவை வெற்றி பெறவில்லை என்று மம்தா கூறினார். அதே நேரம் கடந்த 9 ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும் எந்த கேள்விகளுக்கும் அங்கு பதிலளிக்கவில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரான டெரிக் ஓ பிரைன் சாடியுள்ளார். கடந்த 9 ஆண்டுகளில் மோடி தலைமையிலான மத்திய அரசு 99 அதிகமான அநீதிகளை நாட்டுக்கு இழைத்திருக்கிறது என்று தெலுங்கானா மாநில முதல்வர் சந்திரசேகர் ராவின் பாரத் ராஷ்டிரி சமிதி விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக இந்த கட்சியை சேர்ந்த ஓய் சதீஷ் ரெட்டி தமது ட்விட்டர் பதிவில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, பொதுத்துறை நிறுவனங்களை விற்பது, வேலைவாய்ப்பின்மை, கொரோனாவை நிர்வாக திறமை இல்லாமல் கையாண்டது, ஜனநாயக படுகொலை, விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது போன்றவை பாஜக அரசு இழைத்த 99 அநீதிகளில் முக்கியமானவை. இவற்றுடன் ஊடகங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது, புல்வாமாவில் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலையும் அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தியது, சுய ஆதாயத்துக்காக நாட்டினுடைய ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையும் மாற்றியது ஆகியவையும் மத்திய பாஜக அரசு இழைத்த துரோகங்கள் என்று சதீஷ் ரெட்டி தமது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ஆதிஷி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் அண்மையில் கட்டுரை என்று எழுதியிருந்தார். மத்திய அரசின் ஓர் அவசர சட்டம் தொடர்பான அந்த கட்டுரையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முற்றிலும் முரணாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விட அரசு இயந்திரங்களில் உயர் பொறுப்பு வகிக்கும் 2 நபர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் முன்னுரிமை அளிக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தது. மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிப்பது எனும் மோசமான செயலை கடந்த 9 ஆண்டுகளாக மோடி தலைமையிலான அரசு செய்து வருகிறது. மாநிலங்களில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு பிற கட்சிகளினுடைய எம்எல்ஏக்களை விலை வாங்கும் ஆபரேஷன் லோட்டஸ் எனும் திட்டத்தை முதலில் அவர்கள் செயல்படுத்தியிருந்தனர். பின்னர் பிற கட்சிகளுக்கு எதிராக அமலாக்கத்துறையை பயன்படுத்துவது, அரசியலமைப்பிற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகிறது போன்ற நடவடிக்கைகளில் மத்திய பாஜக அரசு இறங்கியது என்று ஆம் ஆத்மியின் அதிஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் பிரதமர் மோடி அவர்களின் 9 வருட ஆட்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். தொடர்ந்து இன்னும் ஒரு ஆய்வு பகுதியினுடாக இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.